ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரச்சோதயாத் பூவும் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். இன்றைய ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது பூர்வீக சொத்து விற்கலாமா அப்படிங்கிற கேள்வியை வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதில் வந்து பூர்வீக சொத்து இருக்கிறவங்க தான் இந்த கேள்வியை ரொம்ப ஆழமாக கேட்டிருக்கீங்க. என்னுடைய யூடியூப், அதாவது யூடியூப்பில் போய் ராஜயோகம் டைப் பண்ணிங்க அப்படின்னா ராஜயோகம் டிவி வருது. அந்த ராஜயோகத்தில் டிவியை பார்த்த நிறைய பேர் இந்த கேள்வி வந்து கேட்டிருக்கீங்க. சார், எங்கே போய் ஜோதிஷம் பார்த்தாலும் எங்கே போய் ஜாதகம் பார்த்தாலும் உங்களுடைய பூர்வீக சொத்தை விற்றுருங்க. உங்களுடைய பூர்வீக சொத்தில் குடியிருக்க வேண்டாம். பூர்வீக சொத்து விற்றா தான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பூர்வீக சொத்தை கண்டிப்பாக விற்று தான் ஆகணுமா? ஏன்னா எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பூர்வீக சொத்து ஒரு காலத்தில் அது சொத்து மட்டாக தான் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெயின் இடத்துல, அதாவது முக்கியமான இடத்துல இருக்கிறதுனால அந்த சொத்தை வந்து விற்கிறதுக்கு எங்கள் அப்பாவுக்கு மனசு இல்லை. ஆனால் ஜாதகம் பார்க்குற நிறைய இடத்துல வந்து எங்கள் ஊரில் இந்த பூர்வீக சொத்தை வித்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கும் பொழுது எங்களுக்கு வந்து தெளிவான முடிவு எடுக்க முடியல. அதனால் பூர்வீக சொத்து அப்படிங்கிறது விற்கணுமா? அப்படி பூர்வீக சொத்தை விற்றால்தான் நல்லதா அப்படிங்கிற விஷயத்துக்கு நீங்கள் ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் எப்பவும் சொல்கிற மாதிரி நச்சுன்னு பதில் கொடுங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கீங்க. இந்தளவுக்கு ஆஸ்ட்ரோ 360 நம்புறீங்க இல்லையா, அதுவே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக வந்துட்டு இருக்குது. பொதுப்படையான கேள்வி, மேலோட்டமான கேள்வி அப்படிங்கிறத விட ஆழமாக கேள்வி, ஆன்மீகமான கேள்வி, அழுத்தமான கேள்வியை கேட்கக்கூடிய ஒரே நிகழ்ச்சி ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சி அப்படிங்கிறதுல வந்து எனக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் வந்து மாற்று கருத்து இருந்துட்டு இருக்காது. அந்த வகையில் பூர்வீக சொத்தை விற்கலாமா அப்படின்னு கேள்விக்கு ஒரே வரியில் பதில் சொல்ல முடியும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து இந்த பூர்வீக சொத்து அப்படிங்கிறது சாதாரணமாக ஒரு சொத்து வாங்குவதற்கு எவ்வளவு கஷ்டம், அந்த வாங்கின சொத்து நமக்கு வந்து இருக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம், இருக்கிற சொத்தை காப்பாற்றுறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது இந்த சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை குடும்பத்து மேலே பாசமுள்ள ஒவ்வொருவருக்கும் நிதர்சனமாக தெரியக்கூடிய நிச்சயமான உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. அதனால் அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சொத்து வாங்கிறது அப்படிங்கிறது, பூமி வாங்கிறது அப்படிங்கிறது வந்து ஏக்கர் கணக்கில் வாங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருந்தது, வசதிகள் இருந்தது, போட்டிகள் இல்லாத ஒரு சூழ்நிலை அதிகமாக இருந்துட்டு இருந்தது. நீங்கள் கடந்த காலங்களில் வந்து பார்த்தீங்களேன், இப்போ தாத்தா காலத்தில், பாட்டி காலத்தில், இன்னும் கூட எங்களுடைய சொந்த ஊருக்கு நான் போகும்பொழுது என்னுடைய சொந்த பந்தங்கள் சொல்லுவாங்க, அதாவது காலை நேரத்தில் எழுந்திரிச்சு இந்த வேப்பங்குச்சியில் வந்து பல்லு விளக்கிட்டு அந்த தோட்டத்துக்குள்ளே நடந்து போகும்பொழுது, விவசாய பூமியில் நடந்து போகும்பொழுது இந்த தாத்தா மாதிரி, பாட்டி மாதிரி, கொள்ளு தாத்தா மாதிரி இருக்கிறவங்க பெரியவங்க சொல்லுவாங்க, இங்கே பாரு தம்பி, இந்த கண்ணுக்கெத்த வரைக்கும் இருக்கிறது பூரா நம்ம சொத்து தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சில இடங்களில் வந்து இந்த கண்ணுக்கெத்த இருக்க வரைக்கும், அந்த அதாவது தெரியுது பாரு மழை இருக்கு இல்லையா, அந்த மலை அடிவாரத்த வரைக்கும் நம்ம சொத்து தான், நம்ம தாத்தா சொத்து தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு, அதாவது கண்ணுக்கு எட்டிய வரையில் சொத்து சேர்த்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு முத்து முத்தாக அந்த காலத்தில் இருந்தது. ஆனால் இந்த காலத்தில் வந்து ஒரு கையகல பூமி வாங்குவதற்கு இடமில்லாமல் இருக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தத்திலும் யதார்த்தமாக இருந்துகிட்டு இருக்குது. அதாவது மரணம் அப்படிங்கிற தருவாயில் கூட ஒரு 8 அடி கூட இன்றைக்கி வந்து ஒருவருக்கு முழுமையான சொந்தமாக இருக்க முடியலைங்கிறது தயவு செய்து நீங்கள் யாரும் மறந்துட வேண்டாம். திரும்பவும் சொல்கிறேன், தன்னுடைய ஆயுள் காலம் முடிஞ்சதுக்கப்புறம் எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் 8 அடி சொந்த அப்படிங்கிறது பழைய திரைப்பட பாடல்ல சொல்லி வச்ச உண்மை. அந்த 8 அடி கூட இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் சொந்தம் இல்லை, ஒருவருக்கு கூட முழுமையான சொந்தம் இல்லை அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய வேதனையான விஷயமா இருந்துட்டு இருக்குது. ஏன்னா எந்த இடத்துல ஒருவருக்கு சொந்தம்னு சொல்றோமோ அதே இடத்துல 5 பேரை, 6 பேரை, 6 மாசத்துக்குள்ள, 3 மாசத்துக்குள்ள அடுத்தவர்களுக்கு அதே இடத்துல வந்து அந்த ஈமச்சடங்கு செய்யக்கூடிய சூழல் இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத தயவு செய்து மறந்துட வேண்டாம். காலை நேரத்தில் இந்த விஷயத்தை ஏன் சொல்றோம் அப்படின்னா உங்கள் ஒவ்வொருடைய மனசுக்கு வந்து இந்த சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் புரிய வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான். என்னுடைய நிகழ்ச்சியில், என்னுடைய அதாவது தினப்பழ நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, வாரப்பழ நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, ஆன்மீக சொற்பொழிவாக இருந்தாலும் சரி, ஆன்மீக ஒரு பதிவுகளாக இருந்தாலும் சரி, அயல்நாட்டு சொற்பொழிவாக இருந்தாலும் சரி, அத்தனை விஷயத்திலும் நான் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பூமி அப்படிங்கிறது எந்த நாட்டில் குடியிருந்தாலும் சொந்த வீட்டில் குடியிருக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு பாடமாகவே, படிப்பினையாகவே, அழுத்தமாக நான் சொல்லிட்டு இருப்பேன். ஏன்னா
சொந்த வீடு அமையுதோ இல்லையோ, ஆனால் சொந்த வீட்டில் குடியிருக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு முயற்சி செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு சில பேர் பிறக்கும் பொழுதே சொத்து சுகத்தோடு பிறக்கிறாங்க, ஒரு சில பேர் பிறந்ததுக்கப்புறம் தன்னுடைய உழைப்பில் தன்னுடைய திறமையில் தன்னுடைய புத்தியில் வந்து ஒரு சில சொத்துக்களை வந்து 30-40 வயசுக்கு மேலே சேர்த்துக்கிறாங்க. இன்னும் ஒரு சில பேர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு குருவி சேர்த்த மாதிரி சிறுக சிறுக சேர்த்து சேமிப்பு பண்ணி ஒரு அளவான ஒரு சிறிய பூமியை வந்து விலைக்கு வாங்குறாங்க. இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய காலம் முழுவதும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்துட்டு இருக்காங்க, ஆனால் சொந்த வீடு வாங்க முடியாத, சொத்து அப்படிங்கிற விஷயத்தை வாங்க முடியாத ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தம். என்னதான் சொத்து சேரணும், என்னதான் பூமி யோகம் கிடைக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் அதற்கான யோகம் இருக்கணும், அதற்கான கிரக நிலைகள் அம்சத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறது பொதுவான விதியாக இருந்துகிட்டு இருந்தால் கூட இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூர்வீக சொத்து, நம்ம பிறந்து நாம் கஷ்டப்பட்டு நம்மளுடைய சம்பளத்தில் நம்மளுடைய வருமானத்தில் நம்மளுடைய சம்பாத்தியத்தில் ஒரு வீடு வாங்கணும் ஒரு பூமி வாங்கணும் அப்படிங்கிறத விட நாம் பிறக்கும் பொழுதே நம்முடைய தாத்தா அல்லது பாட்டி அல்லது கொள்ளு தாத்தா அல்லது கொள்ளுப்பாட்டி வகையறாவில் வந்து நமக்குன்னு ஒரு சில சொத்து வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த சொத்தை வந்து நாம் வித்துத்தான் ஆகணும் அப்படின்னு இடையில் வந்தவங்க சொல்கிறது, அது ஜோசியராகவே இருந்தாலும் சரி அவ்வளவு எளிதாக இருக்கிற சொத்தை விற்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய அனுபவ உண்மையாக இருந்துகிட்டு இருக்கு. அதாவது பூர்வீக சொத்து வித்தால்தான் நல்லது அப்படின்னு எந்த ஒரு சாஸ்திரத்திலும் எந்த இடத்திலும் குறிப்பிடப்படவில்லை அப்படிங்கிறது என்னுடைய ஆராய்ச்சியின் அடித்தளமான உண்மையா இருந்துட்டு இருக்குது. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா பூர்வீக சொத்துல ஒரு சில பேர் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை வேணா சாஸ்திரம் சொல்லி இருக்குது. திரும்பவும் சொல்றேன், பூர்வீக சொத்தில் நீங்கள் இருக்க மாட்டீங்க அப்படிங்கிறத வேணால் சாஸ்திரம் சொல்லும், ஆனால் அதே பூர்வீக சொத்தில் நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு எந்த சாஸ்திரமும் சொல்லலை, சொல்லவும் படாது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயமா வந்துட்டு இருக்குது. அப்படி அந்த பூர்வீக சொத்தில் வந்து குடியிருக்கக்கூடாதுங்கிற மாதிரியோ அல்லது பூர்வீக சொத்தே உங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு சாஸ்திரத்திலும் எந்த இடத்திலும் குறிப்பிடப்படவில்லை அப்படிங்கிறத நான் திரும்ப திரும்ப அழுத்தமாக உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எதனால பூர்வீக சொத்தில் நீங்கள் குடியிருக்க மாட்டீங்கன்னு சொல்லும் அப்படின்னா அந்த காலத்தில் கிராமம் கிராமமாக தான் இருந்துட்டு இருந்தது, நகரம் அப்படிங்கிறது ஆங்காங்கே இருந்துட்டு இருந்தது. இன்னைக்கு வந்து ஒவ்வொரு கிராமமும் நகரம் அப்படிங்கிற அமைப்புக்கு வந்து சிறப்பாக முன்னேறி இருக்குது அப்படிங்கிறது தான் விஞ்ஞான யுகத்தில் நம்ம வந்து களம் கண்ட உண்மையாக இருந்துட்டு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அந்த காலத்தில் அதாவது பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்தில் வந்து நமக்கு நிறைய பூர்வீக சொத்து இருந்துட்டு இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த பையன் வந்து இப்போ தாத்தா இருந்தார் அப்படின்னா பையனுடைய பேரன் இருப்பார் இல்லையா, அந்த தாத்தாவுக்கு பேரன் வந்து படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காகவோ அல்லது வந்து உத்தியோக சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காகவோ அல்லது வியாபாரம் அல்லது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காகவோ வெளி மாநிலம் அல்லது வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் அவருடைய ஜாதகத்தில் இருந்துட்டு இருக்கும். யாருடைய ஜாதகத்தில் பூர்வீக சொத்து சேர்த்து வச்ச அந்த தாத்தாவுடைய பேரனுடைய ஜாதகத்தில் இவர் இந்த ஊரில் இருக்க மாட்டார், இவருடைய திறமையை பயன்படுத்தி, அதாவது ஒரு சின்ன கிராமம் அப்படிங்கிற அந்த கிராம வட்டத்துக்குள்ளே இவர் இருக்க மாட்டார், இவருடைய திறமையை பயன்படுத்தி இவருடைய அறிவை பயன்படுத்தி இவருடைய புத்தியை பயன்படுத்தி வெளிநாடுக்கு போகக்கூடிய வெளி மாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்பு இவருக்கு அதிகமாக இருந்துட்டு இருந்தது. அதனால் இவர் வந்து பூர்வீகத்தில் இருக்க மாட்டார், வெளிநாடு போவார் வெளி மாநிலம் போவார் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்குது. இந்த இடத்துல தான் நிறைய ஜோசியர் வந்து அறகுறையாக நம்ம தப்பு பண்ணுறோம். என்ன பண்ணுறோம், பூர்வீக சொத்தில் நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு சாஸ்திரத்தை சொல்லுது அப்படின்னு. அப்படி சொல்ல கிடையாது, பூர்வீக சொத்தில் நீங்கள் இருக்க மாட்டீங்க, அதற்கு மேலே வெளி மாநிலம் வெளிநாடு போய் இந்த பூர்வீக சொத்துக்கு மேலே சொத்துக்களை நீங்கள் சேர்ப்பீங்க உங்களுடைய புத்தியை பயன்படுத்தி அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி அமைப்புகளை வந்து நம்ம எதிர்மறையாக சொல்லி பூர்வீக சொத்து விற்கணும் பூர்வீக சொத்து இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லக்கூடாது, அந்த மாதிரி எந்த ஒரு சாஸ்திரமும் சொல்ல கிடையாது அப்படிங்கிறத உண்மை. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற சொத்தை விற்கிறதுக்கும் கஷ்டப்படணும், வித்த சொத்தை வாங்கிறதுக்கும் கஷ்டப்படணும், அப்படி வாங்கின சொத்தை தக்க வச்சுக்கிறதுக்கும் கஷ்டப்படணும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுடைய மனசுக்கு வந்து பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். எது எப்படி இருந்தாலும் ஒரு மனசால் யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்கள் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்